கலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணாய கிருஷ்ணாய நமகம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நமக்கு வந்து கேள்வி பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் இப்போ இது வந்து எட்டாவது பகுதி. நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டுருக்கிறேன். ஜோதிடத்தை பற்றி, ஜாதகத்தை பற்றி எல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கலாம். கனவு பற்றி இப்போது முத்தமிழ் செல்வன் அப்படிங்கிறவரு குரு ஓரையில் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. செயின் ரெண்டாக அருந்து விழுவது போல ஒரு கனவு கண்டால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன அர்த்தங்க? செயின் இரண்டாக அருந்து போவது போல ஒரு கனவு கண்டால் புது நகைகள் கிடைக்கும் யோகம். ஏன்னா குரு ஓரையில் இந்த கனவு கண்டிருக்காரு. அப்போ ஏதோ சுபகாரியங்கள், நகைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஓரை நமக்கு சொல்லுது. குரு அப்படிங்கிறது பொன்னன், தங்கத்துக்கு அதிபதி. குரு ஓரையில் அவர் கேட்ட கேள்விக்கான பதில் வந்து புது நகைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். இரண்டாவது பிரியாஸ்ரீ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? நட்சத்திரா இப்படிங்கிற நேம் கேர்ள் பேபிக்கு வைக்கலாமா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நட்சத்திரா அப்படிங்கிற பேர் எத்தனை குழந்தைகளுக்கு வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்கும்போது 2016 ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அவங்களுக்கு நட்சத்திரா அப்படின்னு பேர் வச்சுருக்கு. நட்சத்திரா அஸ்த நட்சத்திரம் ரெண்டாம் பதம். இவங்களுக்கு அஸ்த நட்சத்திரத்துக்கு நட்சத்திரா அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து கேட்டை நான்காம் பாதம், விருச்சிக ராசி, கேட்டை நான்காம் பாதத்தில் உள்ள பெண்ணுக்கும் நட்சத்திரா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. நட்சத்திரா அப்படி பேர் வைக்கணும்னா அவங்க வந்து 6ஆம் தேதியோ 4ஆம் தேதியோ பிறந்தால் தான் நட்சத்திரா அப்படிங்கிற பேர் வைக்கலாங்கிற எண்ணங்கள் வரும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகம் இல்லை. நட்சத்திராங்கிற பேரை நீங்கள் தாராளமாக வைக்கலாம். ஸ்பெல்லிங் மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் பிறந்த தேதி இதெல்லாம் வைக்கலை. ஆக்சுவலாக ரெண்டு பேர் வச்சுருக்காங்க. ரெண்டு குழந்தைகளும் சிறப்பாக தான் இருக்குது. ஒரு பொண்ணு காலேஜ் படிக்கிறாங்க, ஒருத்தங்க குட்டி பாப்பா, அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு போகிறவங்க. அந்த மாதிரி நட்சத்திரா பேர் வைக்கலாம். அவங்க குடும்பங்களில் சிறப்பாக தான் இருக்காங்க. ரொம்ப மோசமாக இருக்கிற மாதிரி அறிகுறிகள் ஒன்றும் இல்லை. ஒரு பேர் வைக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பேர்கள் வச்சுருக்கவங்க குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சிறப்பாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம விட்டுறலாம், அந்த பேரை வைக்கலாம். சில பேர்கள் வந்து துன்பத்தை ஏற்படுத்தும், சில பேர்கள் வந்து இன்பத்தை ஏற்படுத்தும். இப்போ சரவணா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க, முருகன்னு பேர் வைக்கிறாங்க. முருகன் பேரே கார்த்திக்னு வைக்கிறாங்க. இப்போ முருகன் அப்படிங்கிற பேர் நல்ல பேர் தான், எல்லா பேருமே நல்ல பேர் தான். இப்போ சில பேர்கள் இப்போ வந்து லோகநாதன் அந்த மாதிரி அந்த பேர் வச்சுருக்கவங்க நம்ம ஊரில் எப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு கால்குலேட் பண்ணி பார்க்கணும். இந்த ஊரில் நட்சத்திரான்னு பேர் வச்சுருக்கவங்க நல்லா இருக்காங்க, தாராளமாக நீங்கள் இந்த பேரை வைக்கலாம். மூன்றாவது கேள்வி திவ்யா ரமேஷ் சனி ஓரையில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நான் 7 மாதம் கர்ப்பிணி, இன்று என் வலதுகை மேல் தேரை வீழ்ந்தது, பயமாகவும் பதட்டமாகவும் உள்ளது. வலதுகை மேலே தேரை விழுவது சனி ஓரையில் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. இது வந்து நல்ல பலன் இல்லை, மோசமான பலன் தான். இப்போ சனி ஓரையில் இந்த தேரை மேலே விழுந்திருக்கு. சனிக்கிழமை நான் இதுக்கு பதில் சொல்கிறேன். இப்போ இது சிறப்பில்லை. நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இந்த கேள்வி கேட்டவங்க பச்சரிசியை அரைத்து ஆலமரம் இருக்கிற பக்கம், அரச மரம் ஆலமரம் இல்லாட்டா அரச மரம் கோயிலில் அரச மரம் ஆலமரம் ஏதோ இருக்கிற பக்கத்தில் பிள்ளையார் கோயில் இருக்கணும். பிள்ளையார் கோயில் அரசமரத்தடி பிள்ளையார் கோயில் இல்லைன்னா ஆலமரத்தடி பிள்ளையார் கோயில் பார்த்து அந்த ஆலமரத்தை சுற்றி வந்து அந்த அரைச்ச பச்சரிசியை எறும்புகளுக்கு தூவிட்டு வர்றது பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தூவிட்டு வர ட்ரை பண்ணும். அப்புறம் சிவசங்கரன் சுக்கரன் உரையில் நவாம்சத்திலே 12 ராசிகளும் சூரியன் அப்படிங்கிற நம்ம வீடியோ பார்த்துட்டு சிறப்பாக இருக்குது, போட்டு தாங்கிட்டீங்க சார் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. மிகுந்த நன்றி. அப்புறம் ரெண்டாவது அடுத்த கேள்வி வந்து கிங்ஸ்டன் ரூஸ்வெல்ட் அப்படின்னு ஒருத்தர். இவர் வந்து சேவல் என் இரு கால்களையும் பற்றி கொண்டு என் கால் மூட்டுகளில் கொத்துவது போன்ற கனவு கண்டால் என்ன ஐயா, பயமாகவும் கோபமாகவும் உள்ளது அப்படிங்கிறாரு. சேவல் வந்து கூவுறது, சேவல் கூவுறது விடிவு காலம் வருது அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ வாழ்விலே மகிழ்ச்சி, விடிவு காலம் வரப்போகுது அப்படின்னு தான் நம்ம எடுக்க முடியும். அது வந்து சிறப்பான ஒரு கனவு, அவருக்கு நல்ல கனவுன்னு சொல்லலாம். கேள்வி பதில் 8. இதில் வந்து மாதேஸ்வரன் செல்வி இவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா கனவில் குரங்கு என் மேலே வந்து உட்கார்வது போல வந்தால் என்ன பலன், 2 குழந்தைகளை துரத்தி வரும்போது காப்பாற்ற சென்ற போது என் மேல்
ஏறிக்கொண்டதே அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இவங்களுக்கு வந்து கவலையை தரும் சம்பவங்கள் நடக்கும், நெருங்கிய உறவினர்களால் துன்பங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி இதோடைய பலன். குரங்கு அப்படிங்கும்போது நெருங்கிய உறவினால் துன்பம், குழந்தைகளை வந்து துரத்துது அப்படிங்கும்போது குழந்தைகள் விளையாடுவது சுபக்கனவு, குழந்தைகள் வந்து விளையாடுறது சுபக்கனவு, குழந்தைகள் பதட்டமாக ஓடி வர்றது கவலையை தரும் சம்பவங்கள் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதில் குரங்கும் குழந்தை இந்த இரண்டும் இருக்கிறதுனால குழந்தை வடிவான ஒரு முருகன் ஆலயத்துக்கிட்ட முருகனும் இருக்கணும், அந்த ஆலயத்தில் வந்து விநாயகரும் இருக்கணும், ஆஞ்சநேயர் இருக்கணும், சிவன் இருக்கணும், இந்த மாதிரி கோயிலில் போய் முருகனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் விநாயகருக்கும் ரெண்டு ரெண்டு தீபம் ஏற்றிட்டு வர்றது சிறப்பை தரும். அனைவரும் இப்போ இந்த கேள்வி பதிலை பார்த்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் ஜாதகத்தில் பற்றி இல்லை வந்து இந்த சகுனம் பற்றி வந்துன்னா என்னிடம் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். உடனே என்னால் எனக்கு ஃப்ரீ டைமில் நான் உங்களுக்கு பதில் அனுப்பிவிடுவேன். நன்றி, வணக்கம். இத்தனை.